நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு கிடைக்காத இளைஞர்களுக்கு அரசு வழங்கும் ₹1000. இன்றே விண்ணப்பியுங்கள். தமிழகத்தில் பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி இருக்கிறார்கள். அவர்கள் வேலை வாய்ப்புக்காக அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளனர். அதில் பள்ளி படிக்கும் மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை அடங்குவார். பள்ளியில் 10-12 வகுப்பு முடித்து மாணவர்கள் பதிவு செய்யலாம். கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் டிகிரி முடித்திருந்தால் பதிவு செய்யலாம். தற்பொழுது அரசு வேலை என்பது அனைத்து இளைஞர்களின் கனவாகும். இதற்காக சில பேர் தன்னை தயார்படுத்திக் கொண்டு பல நாட்கள் காத்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் பதிவு செய்த நாளிலிருந்து அவர்களின் பதிவு எண் அடிப்படையில் அவர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த நிலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழக அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருந்தால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு பதிவு செய்து நீண்ட நாள் ஆகிறது ஒருவர் பதிவு செய்து நீண்ட நாள் ஆக்கிறது என்றால் அவருக்கு 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று வேலைவாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அவருக்கு உதவித்தொகை வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அடங்குவார். இதற்கு சில வரையறை உள்ளன. முதலில் அவர் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். அப்படி பதிவு செய்திருந்தால் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ₹200, தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ₹300 வழங்கப்படும். அதே போல் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ₹400, பெற்றவர்களுக்கு ₹600 வழங்கப்படும். இதன் மூலம் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தொகை, அதாவது டிகிரி முடித்தவர்களுக்கு ₹1000 வழங்கப்படும். மேலும் இந்த தொகை மாதந்தோறும் வரவு பதிவு செய்து 1 ஆண்டு நிறைவு பெற்ற பிறகு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வங்கியில் செலுத்தப்படும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.